அனைவருக்கும் வணக்கம். தமிழற்ற கலாச்சாரமோ தமிழற்ற பழக்க வழக்கமோ தமிழற்ற பண்பாடோ காலங்காலமாக அழிக்கப்படுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு விளையாட்டு தமிழற்ற பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டை கூட தடை செய்தாச்சு. ஆனா அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களாலேயே உழைச்சி பெரிய கோடீஸ்வரனாயும் பெரிய பணக்காரனாயும் அதுக்கு பிறகு வாழ்க்கை கிடைச்ச ஆட்கள் வந்து இப்ப தமிழனுக்கு துரோகமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழன் வாழ வச்ச நடிகர்கள் தமிழன் இல்லாட்டி அவங்க சான்ஸே இல்லை வாழ்க்கையில. அப்படி கொத்து ஆட்கள் கூட இப்ப வந்து அந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யறதுக்கு மும்மரமா அணுக்கியில விட்டு கொண்டிருக்கிறேன். எவ்வளவு துணிச்சல் இருந்தா இப்படியான காரியங்கள்ல தமிழன் சோத்தை திண்டு தமிழன் உப்பை திண்டு போட்டு தமிழருக்கு காரியத்து போவாங்க. நீங்க வடிவை பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின மகள் அவ வந்து இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யற அமைப்பில ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாள். ஆனா அவாக்கு தெரியல தமிழற்ற பண்பு தமிழற்ற விளையாட்டு தமிழற்ற வீரம் அதுவெல்லாம் அவாக்கு கூட தெரியல. ஆனா அவ வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாள். இதை விட அவன் தகப்பனர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க ஒரு பெரிய ஒரு நடிகர். அங்க கோடி கோடியா தமிழ்நாட்டுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மட்டுமில்ல உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருமே அவற்ற படத்தை விரும்பி பார்க்கறதால அவருக்கு கோடி கோடியான பணம் போகுது. அதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனா அவர் வந்து தமிழால உருவாக்கப்பட்ட ஒரு ஆள். அப்ப அவர் வந்து அவற்ற மகளுக்கு அவரா சொல்லி அந்த விஷயத்தை நிறுத்தி இருக்கும். ஆனா அவர் அதை செய்ய வேற மாநிலங்கள்ல இருந்து வருவின வந்து சான்ஸ்கிரிட் அலைவின நீங்க சான்ஸ்கிரிட் அலையக்க அவன் இந்த முகத்தில் இருக்க பார்க்கணும். எவ்வளவு தமிழுக்கு பணிவாயும் எவ்வளவு தமிழோட ஒற்றுமையாயும் பாடகின ஒரு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சு வெளியில வந்து அவன் ஒரு அஞ்சாறு படம் ஓடினா பிறகு தமிழருக்கே துரோகம் செய்யுது. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இதுக்கு என்ன செய்யலாம் என்றால் நான் இப்போ வந்து வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தரப்போம். இப்படி தமிழனால முன்னுக்கு வரப்பட்டு கோடீஸ்வரனாகப்பட்டு பேர்ந்து தமிழனுக்கு எதிராக இயங்கும் இந்த துரோகிகளுக்கு ஒரு ஒரு விஷயத்த மட்டும் நாங்க செய்யலாம். முதலாவது வந்து தமிழனுக்கு எதிராக யார் குரல் கொடுத்து கலக்கினோ அவன் இந்த படங்களை பார்க்கறத நிற்பாட்டணும். நான் கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு வருஷத்துக்கு மேல தியேட்டர்ல போய் படம் பார்த்தேன். நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க நிறுத்தணும். நீங்க தியேட்டர் போய் பாருங்க. ஆனா அந்த தமிழனுக்கு எதிராக யார் குரல் கொடுக்கினியோ அவன் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. அது சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி கீழே உள்ள சின்ன நடிகனா இருந்தாலும் சரி. அடுத்த விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு யார் வேற மாநிலத்தில இருந்து அங்க வாழ வாழினியோ அவைக்கு வந்து தமிழரை பற்றி படிக்க ஒரு லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணணும் தமிழ்நாட்டு அரசாங்கம். அதாவது தமிழற்ற விளையாட்டுண்டா என்ன தமிழற்ற பண்பாடுண்டா என்ன தமிழற்ற வீரம்ண்டா என்ன தமிழர் உலகாலம் உலகத்தில் வாழின ரெண்டு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணி அவையால் அதை படித்து அதை பாஸ் பண்ணினா மட்டும் தமிழ்நாட்டில் அவைக்கு வேலை கொடுக்கணும். என்ன வேலையாக இருந்தாலும் சரி அது நடிகனாக இருந்தாலும் சரி அது ஒரு சின்ன ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி அல்ல தியேட்டர் வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி இதை படித்தாதான் உனக்கு தமிழ்நாட்டில் வேலை. அதாவது வந்து வேற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்ற விளையாட்டே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து பாரம்பரியமான அது ஆண்டாண்டு காலமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து இப்போ வந்த ஆட்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவன் அறிக்கையில தாங்கலாம் கிடையாது. அதனால தமிழனை பற்றி அறிஞ்சவன் மட்டும் தமிழ்நாட்டில் வாழலாம் தமிழ்நாட்டில் உழைக்கலாம் தமிழ்நாட்டில் நடிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா நான் இப்போ வந்து ஜெர்மனில் வாழ்றேன். இந்த ஜெர்மன் நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. எப்படி என்ன ஒரு நேஷனாலிட்டி எடுக்க போனால் ஜெர்மன் குடியுரிமை எடுக்க போனால் அங்கே வந்து முதலாவது வந்து படிக்க சொல்றாங்க. ஜெர்மன் என்றால் என்ன ஜெர்மன் மொழி எத்தனை ஆண்டு தோண்டியது அடுத்தது ஜெர்மனில் வந்து எத்தனை மாநிலம் இருக்குது ஜெர்மன் வரலாறு என்ன அப்படி அந்த வரலாறு படிக்கிறதுக்கு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. பே ஒன் பே டூ அண்ட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்படி அந்த டெஸ்ட்டுகளை செய்து பாஸ் பண்ணி நான் மட்டும்தான் இங்கே நேஷனாலிட்டி கிடைக்குது. நேஷனாலிட்டி மட்டுமன்று இல்லை அதாவது நாங்கள் இலங்கையிலிருந்து ஒரு கல்யாணம் கட்டியவளை கூப்பிடணும்னா அவள் அங்கேயே ஜெர்மன் மொழி படித்து பாஸ் பண்ணி இருக்கணும். அங்கேயே அவளுக்கு தெரியணும் இந்த இந்த நாட்டில் எத்தனை மாநிலம் இருக்குது இந்த நாட்டின் வருமானம் என்ன அப்படி இப்படின்னு அந்த நாட்டை பற்றியே அறிஞ்சு போட்டு தான் இங்கே வர வருவாங்க. ஸோ அப்படி ஒரு சட்டம் அவங்க கொண்டு வந்தது நல்லது. ஏன்னா நாங்கள் இங்கே வாழ்றனாங்க இங்கே இந்த நாட்டை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் செய்யணும் கட்டாயம் செய்யணும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கமே ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டம் ஊடாக இனி தமிழ்நாட்டில் வந்து வாழ்கிற எந்த மாநில மக்களாக இருந்தாலும் தமிழரை பற்றி அறிந்தா பிறகுதான் நாங்கள் வேலை துவங்கலாம் என்ற ஒரு சட்டம் வந்தால் தான் அங்கே இனி இருக்கிற தமிழற்ற வீர விளையாட்டுகள் அனைத்தும் இன்னும் இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு பல காலங்களுக்கு பிறகு அங்கே தமிழனே இருக்க மாட்டான் தமிழனே வாழவே விட மாட்டார்கள் மற்ற மாநிலக்காரர்கள். நன்றி வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்போம்.